தாக்கப்பட்டு உயிரிழந்த பாதுகாவலர் விவகாரம் சர்ச்சையை ஏற்படுத்தியுள்ளது மாநில போலீசின் அறிக்கை. வெளிநாடுகளில் தடுப்பூசியை செலுத்திக் கொண்டவர்கள் அதற்கான இலக்கவியல் சான்றிதழை மைஸ் ஜாத்ரா செயலியின் வழி பெற மாவட்ட சுகாதார அலுவலகத்திற்கு செல்ல வேண்டும். தடுப்பூசி போட்டுக்கொண்டதற்கான ஆதார ஆவணத்தை அதிகாரிகளிடம் காண்பித்து அவர்களின் ஆலோசனைகளை பின்பற்றி செயல்படுமாறு சுகாதார அமைச்சு கூறியுள்ளது. COVID-19 தொற்று பீடித்துள்ளதா என்பதை சுயமாக பரிசோதனை செய்து கொள்பவர்களில் அதிகமானோர் மைஸ் ஜாத்ராவில் அதன் விவரங்களை தவறாக பதிவிடுவதாக சுகாதார அமைச்சு தெரிவித்துள்ளது. சுகாதார அமைச்சின் மை ஹெல்த் ட்விட்டர் பக்கத்தில் அவ்விவரங்களை எவ்வாறு முறையாக பதிவிட வேண்டும் என்பதற்கான விளக்கப்படங்களும் காணொலியும் பகிரப்பட்டுள்ளது. இதனிடையே COVID-19 சுய பரிசோதனை கருவிகளுக்கான புதிய உச்சவரம்பு விலை இவ்வாண்டு இறுதிக்குள் அறிவிக்கப்படும் என உள்நாட்டு வாணிக பயணீட்டாளர் விவகார அமைச்சு தெரிவித்துள்ளது. நடப்பு விலையை காட்டிலும் புதிய விலை குறைவாக இருக்கும் என கூறியுள்ள அந்த அமைச்சு, அது மக்கள் வணிகர்கள் என இருதரப்புக்கும் பாதிப்பை ஏற்படுத்தா வண்ணம் இருக்கும் என்றது. பேரா இப்போவில் பாதுகாவலர் தேவசகாயம் தாக்கப்பட்ட விவகாரத்தில் மாநில போலீஸ் வெளியிட்டுள்ள அறிக்கை சர்ச்சையாகியுள்ளது. அதன் தொடர்பில் மாநில போலீஸ் தலைவருடன் தாம் பேசியுள்ளதாக இப்போ பாராட் நாடாளுமன்ற உறுப்பினர் எம் குலசேகரன் தெரிவித்துள்ளார். ஒருத்தர் வந்து கோர்ட்ல சார்ஜ் பண்ணிட்டா, அவர் குற்றத்தை ஒத்துக்கிட்டா, இல்ல கோர்ட்டே வந்து தண்டனை கொடுத்துருந்துச்சுன்னா அது வந்து இதுக்கு மேல திருப்பி சார்ஜ் பண்ண முடியாது. இது வந்து ஒரு ஆச்சரியமான நியூஸ். அதுதான் நான் வந்து நேற்று வந்து எதிர்ப்பாக வந்து ஒரு அறிக்கை விட்டேன், வீடியோவில் விட்டேன். அப்போ இவர் சிபிஓ வந்து பார்த்துருக்காரு. பார்த்த போதே அவர் அந்த தொலைபேசியில் என்கிட்ட பேசிட்டு என்கிட்ட சொன்னார், அவர் அந்த அறிக்கையே விடலையா, அது வந்து அந்த சோசியல் மீடியாவில் வந்து அவங்க தனியாக எழுதியிருக்காங்க, தவறாக எழுதியிருக்காங்கன்னு சொன்னார். இவ்விவகாரம் தொடர்பான மேல் நடவடிக்கைகளுக்கு மாநில போலீஸ் தேசிய சட்டத்துறை அலுவலகத்தின் உத்தரவுக்கு காத்திருப்பதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. அமெரிக்கா மெய்னில் வாடகைக்கு விடப்பட்ட வீட்டில் தரந்துலா வகையைச் சேர்ந்த 19 சிலந்திகளும் ஒரு மலைப்பாம்பும் கண்டெடுக்கப்பட்டுள்ளன. அதில் 4 சிலந்திகள் இறந்துவிட்டன. வீட்டை வாடகைக்கு எடுத்திருந்த நபர் வெளியேறிவிட்ட நிலையில் கைவிடப்பட்ட அந்த விலங்குகளை தற்காலிகமாக தனது வீட்டில் வைத்துள்ளார் வீட்டின் உரிமையாளர். வாரத்திற்கு 2.874 மில்லியன் ரிங்கிட் மற்ற அணிகள் வலை வீசி வரும் லிவர்பூல் ஆட்டக்காரர் முகமது சாலா அந்த சம்பள உயர்வுக்கு கோரிக்கை விடுத்திருக்கும் நிலையில் அவரை தற்காத்துக் கொள்ள என்ஃபீல் அதற்கு இணக்கம் தெரிவிக்கும் என கூறப்படுகிறது. நடப்பில் அவருக்கு வாரத்திற்கு 1.149 மில்லியன் ரிங்கிட் செலுத்தப்படுகிறது.